அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொளியில் திருப்பதி ஏழுமலையானை முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய்வாடப்பட்டவர்கள் எளிதாக சுவாமி தரிசனம் செய்யும் பொருட்டு சிறப்பு தரிசன டோக்கன்களை திருமலை தேவஸ்தானம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக பல்வேறு விதிமுறைகள், கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இவர்களில் திருப்பதியில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் சாமி தரிசனம் செய்ய கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் இருந்த தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு மீண்டும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இது ஆன்லைனில் கிடைக்குது. திருப்பதி தேவஸ்தானத்துடைய ஆன்லைனில் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம். ஏப்ரல் 2022 தரிசன டோக்கன் ஏப்ரல் 8 காலை 11 மணி அளவில் திருப்பதி தேவஸ்தானம் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போ வந்து அதை வெளியிட்டார்கள். அது வந்து இப்போ வந்து ஏப்ரல் 1 ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. 18 மட்டும்தான் இன்னும் புக் ஆகாமல் இருக்குது. அது இன்னும் அறிக்கையை அவங்க திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடலை. வந்து 1 நாளைக்கு 1000 டோக்கன் தராங்க. மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், நோய்வோட வருகிற இந்த சைட்டில் போய் நீங்கள் 1 மாதத்துக்கு வேண்டியதை எப்பொழுது வெளியிடுறாங்க என்பது பார்த்து அதில் புக் பண்ணிக்கலாம். 65 வயதுக்கு கடந்திருக்கணும். இந்த காலையில் அப்படி புக் பண்ணவங்க வந்து காலையில 10 மணியிலிருந்து மதியம் 3 மணிக்கு மட்டும் மூலவர் ஏழுமலையானை தரிசனம் செய்ய அது அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மட்டும் மூலவருக்கு அபிஷேகம் நடப்பதால் அன்று மட்டும் மாலை 3 மணிக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பக்தர்கள் கவனத்தில் கொள்ளணும். ஆன்லைனில் முன்பதிவு செய்து, அதாவது நீங்கள் வந்து போய் அங்கே போய் கஷ்டப்படக்கூடாது, இங்கே ஆன்லைன்லேயே முன்பதிவு செய்து குறிப்பிட்ட தேதியில் திருமலைக்கு வந்து தரிசனம், சாமி தரிசனம் செய்யலாம் என்று திருப்பதி தேவஸ்தானம் செய்தி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்குங்க. இதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது ஆதார் அட்டை அவசியம் இருந்திருக்கணும். வெப்சைட்டில் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஆதார் அட்டையும் அப்லோட் பண்ணணுங்க. 65 வயது முடிந்திருக்க வேண்டும். அதாவது 65 வயது நடந்துக்கிட்டு இருக்கிறவர்களும் முடியாது. 65 முடிந்து 66 வயது நடப்பவர்கள் மட்டும்தான் இந்த முதியோர்கள் இதில் கோட்டாவில் போய் பார்க்க முடியும். அதாவது காலை 8 மணிக்கு குறிப்பிட்ட இடத்துல அங்கே வந்து போய் ரிப்போர்ட் செய்யணும். காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை தரிசன நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தினமும் 1000 பேருக்கு அனுமதி உண்டு. உதவி செய்வதற்கு உடனே ஒருவர் செல்ல அனுமதி உண்டு. அவங்க வந்து கணவனோ அல்லது மனைவியாக இருக்கணும். கண்டிப்பாக மாற்று மனிதர்கள் அல்லது உறவினர்களாக இருக்கக்கூடாது. காலை உணவு, பால் இலவசமாக வழங்கப்படும். அவர்களுக்கு 70 ரூபாய்க்கு 4 லட்டுகள் வழங்கப்படும். அதாவது இந்த முதியோர்கள், நோய்வாடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வந்து காலையில் 70 ரூபாய்க்கு 4 லட்டுகள் வழங்கப்படும். ஒரு முறை சென்றவர் 3 மாத காலத்திற்கு பின்னரே மீண்டும் அனுமதி, அதாவது 3 மாதத்துக்குள்ள மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த கோட்டாவில் புக் பண்ண முடியாது. இவை அனைத்துமே இலவசம். இதில் வந்து பணமே கிடையாது. 300 ரூபா டிக்கெட் கூட இதில் கிடையாது. எல்லாமே பணம் இல்லாத தரிசனம், இலவச தரிசனம். குயூவில் நிற்க வேண்டியதில்லை. உங்களை போயிட்டு வா போயிட்டு வான்னு தள்ளிவிட மாட்டாங்க. பொறுமையாக இருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்யலாம். மனதார உங்களோட கோரிக்கைகளை அவரிடம் வைக்கலாம். இது பயனுள்ள தகவல். இது வந்து அனைவருக்குமே பகிரக்கூடிய ஒரு விஷயம். இது தயவுசெய்து இந்த வீடியோ காணொலியை எல்லோருக்கும் பகிருங்கள். எல்லா உங்கள் குரூப்லெல்லாம் பகிருங்க. அப்போ தான் இது விரைவாக எல்லாருக்கும் போய் சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் நிறைய காணொளிகள் ஜோதிடத்தில் பற்றியும் அதுமாரி ஆன்மீக தகவல்கள்லாம் வெளியிட இருக்கின்றேன். அவையெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜோதிட சாகரம் அனுஷம் ஆர்விசேகர்.